பால் வாங்கிட்டு அம்மாகிட்ட கொடுத்துட்டு அப்போ அப்படி ஒரு வழி இருக்குதா? அதனாலதான் அம்மா அனுப்பி விட்டுச்சா. இப்ப போகிறது போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க? என்ன பாத்திரம் ஒரு மாதிரியாவே இருக்குது. அதனால அவர் கழுவி கொடுத்தாருமா. வந்துடலாம் சரியா? இல்லடா பால புடிங்க வச்சிருவேன். அதுக்குதான் அண்ணா சீக்கிரம் பால் வாங்கிட்டு வரலாம் அண்ணா. வாங்க சரி. அப்படியே பாயசம் பால் வாங்கிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அம்மா பாயசம் செஞ்சுட்டு பாயசத்தை குடிச்சிட்டு அப்படியே ஒரு தூக்கத்து போட்டுடலாம். சரி அண்ணா சீக்கிரம் விளையாடலாம்ண்ணா. அப்புறம் அப்புறம் ஐயோ 6 மணிக்கு வர உனக்கு எனக்கும் கிளாஸு உனக்கும் கிளாஸு அதனால நம்ம போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போ வழி தெரியுமா வழி தெரியாதா? வழியில தெரியும். முதல்ல வரும்போது நல்லா ஜாலியா நல்லா இருந்துச்சு. இப்படி என்னன்னா அதுதான் என்னன்னா உழன்ற போது டிச்சியா எவ்வளவு படிக்க இருக்குது. என்னன்னா எப்படி எடுக்குது? போலாமா? போலா போலா. ஜம்ப் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணுறேன். ஜம்ப் பண்ணுறேன். எப்படியோ பணக்காரங்க வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன
skating board. Beautiful, I like it. I don't know. I'm pretty போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கிரே அசிங்கமா இல்ல சோ ஏய் திட்டு வாங்கறதா வேலை இனி பாலு குடுக்காது ஒண்ணு குடுக்காது என்ன பண்றது பவானா இதெல்லாம் சீராயிச்சு இதெல்லாம் சீராது என்ன பண்றது அழியா இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகிழப்பு கேக்குது இல்ல குட் மார்னிங் அபி சார் ஐயோ போகவே மாட்டேங்குது மூடி அண்ணா பயமா இருக்கோதுண்ணா அம்மா திட்ட போதுண்ணா அதெல்லாம் திட்டாச்சு அண்ணா போச்சுண்ணா கீழே குடி குடி பஸ் இது கழுவிக்கலாம் குடு தண்ணி ஊத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து ஊத்துறதுக்குள்ள ஊற்றிடு
என்ன பாத்திரம் ஒரு மாதிரியாவே இருக்குது என்னதும் மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. மண்ணு மாடு மண்ணோட பால் கறக்குதா? என்ன நீ மட்டும் சிரிச்சுட்டே இருக்கிற? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. பால ஒரு பெரிய பல்ல இருந்துச்சா, அதுக்குள்ள திடீர்னு பாலு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் பாலு சேர்த்து கொட்டிருச்சு, காலுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு அடிபடல. பாலு சேர்த்து இதுவே வந்து விழுந்துட்டா அப்படியே வந்து சொல்லணும், அம்மா விழுந்துட்டமா பால் எல்லாம் கொட்டிருச்சுமான்னு நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எப்படி பழகுன? அப்படியே குடுத்துட்டு இங்க வா, நீயும் கூட சேர்ந்து அவங்க கூட பால வாங்கி இது பண்ணி இருக்கிறியா? இனிமே இப்படி பண்ணக்கூடாது, சரியா? அங்க என்ன நடந்துச்சோ அது அப்படியே உண்மையா சொல்லணும். கீழே விழுந்துட்டேன்னா அம்மா கீழே விழுந்துட்டேன்னு அப்படியே வரணும். இப்ப நான் நிஜமாலுமே அது பாயசம் வச்சிருந்தேன்னா அதுல என்னென்ன மண்ணு இருக்கோ தெரியல, உங்களுக்கு தானே உடம்பு கேடு. தண்ணி ஊத்தி மண்ணை ஊத்தி கொண்டு வந்துட்டு இதுல பாயசம் வேற வச்சு குடிக்க முடியுமா?